சரியான நபரை உங்கள் வாழ்க்கை துணையாக தேர்ந்தெடுக்க தமிழகத்தின் நம்பர் ஒன் சேவை மையத்தை அணுகவும். ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன். உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழ இருக்கிற லிங்க் கிளிக் பண்ணுங்க. உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க. ஹெட்லைன்ஸ் டிவி வியூவர்ஸ்க்கு என்எல் நிபுணர் சதீஷ் ராவின் வணக்கங்கள். இப்ப இந்த பகுதியில வந்து பொது வாழ்க்கையில் இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு எண்கள் எந்த அளவுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கும், அவர்களுடைய தனித்திறமைகள் எப்படி வெளிப்பட்டிருக்கும் அப்படிங்கிறத பத்தி நம்ம பார்க்க போறோம். ஏன்னா ஒவ்வொரு மனித பிறப்புக்குமே அவங்கவுங்களுக்குன்னு ஒரு தனித்துவம் இருக்கும். அதுல குறிப்பா அரசியல்வாதிகளாக வரும் பொழுது, ஒரு பொது வாழ்வில் ஒரு சேவையாக அவங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்கும் பொழுது அவங்களுக்கு அவங்களுடைய பிறந்த தேதி எப்படி வழிகாட்டும் அப்படிங்கிறத பத்தி இந்த பதிவுல வந்து நம்ம டீட்டெயில்டா பார்க்க போறோம். இதுல ஒவ்வொரு எண்ணுக்குமே அவர்களுக்குரிய ஒரு சில விஷயங்களை நான் பத்தி டீட்டெயில்டா சொல்ல போறேன். இருப்பினும் கூட ஒரு சில எண்கள் வந்து அரசியல் வாழ்க்கையில அவ்வளவு சீக்கிரம் வந்து ஷைன் பண்ண விட்டுறாது. நிறைய சிரமங்களை தாண்டி தான் ஜெயிக்க வைக்கும் ஒரு சில பிறப்பு எண்களுக்கு மட்டும். ஆனா அவர்களுமே வாழ்க்கையில ஜெயிப்பதற்கான வழிமுறைகளை வந்து இந்த பகுதியோடைய இறுதியில நான் சொல்ல போறேன். அதனால இதை முழுமையா பார்த்துட்டு வாங்க. நிறைய முக்கியமான தகவல்கள் வந்து ஒவ்வொரு உங்களில் ஒவ்வொருத்தருடைய பிறந்த தேதிக்கும் இருக்க போகுது. இப்போ முதல்ல வந்து சூரியனுடைய ஆதிக்கம் கொண்ட 1, 10, 19, 28 தேதிகளில் பிறந்த அவர்களுக்கு அரசியல் துறை, அந்த பொது வாழ்க்கைங்கிறது எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம். பொதுவாகவே சூரியனுடைய ஆதிக்கத்தில் பிறந்த உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு ஏற்ற ஒரு வகையில் நீங்கள் வாழணும்னாலே அது உங்களுடைய பொது வாழ்க்கையில் தான் வந்து நீங்கள் நல்லா ஷைன் ஆக முடியும். அரசியல் துறையில் தான் நல்லா ஷைன் ஆக முடியும். ஏன்னா உங்களுடைய பிளட்டிலே ஊறி இருக்கும் ஒரு மற்றவர்களுக்கு நல்லது பண்ணணும், மற்றவர்களை வந்து வாழ வைக்கணும். ஏன்னா ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், ஒன்றாம் எண்ணின் ஆதிக்கம்ங்கிறது வந்து எப்படிப்பட்ட ஒரு நபர்களை உருவாக்கும்னா, நிர்வாகம் சார்ந்த ஒரு நுண்ணறிவை பெற்றவர்களாகவும் பார்க்கும் மனிதர்களை வழிநடத்தக்கூடிய ஆற்றல் பெற்றவர்களாகவும் இருப்பாங்க அப்படிங்கிறது அவங்களுடைய நேச்சரே, உங்களுடைய நேச்சரே. ஸோ நீங்கள் வந்து இந்த அரசியல் கால்நடி எடுத்து வைக்கும் பொழுது இயற்கையாகவே உங்களுக்கு வந்து மற்றவர்களை நிர்வாகம் செய்யக்கூடிய, வழிநடத்தக்கூடிய அந்த மாண்புங்கிறது இருக்கும். லீடர்ஷிப் குவாலிட்டிஸுக்கான ஒரு பெரிய ரோல் மாடலே வந்து ஒன்றாம் எண் தான். இதை தாண்டி சொல்கிறதுக்கு ஒன்றுமே கிடையாது. அந்த அளவுக்கு வந்து ஒரு பெஸ்டான ஒரு டேட்டு தான் இந்த 1, 10, 19, 28 தேதிகளில் பிறந்த நீங்கள். இதில் முக்கியமான ஒரு நபரை பற்றி நான் சொல்லணும்னா, பாரத முதல் பெண் பிரதமர் இந்திரா காந்தி அம்மையாரை பற்றி சொல்லலாம். அவர்களுடைய பிறந்த தேதியை அந்த ஒன்றாம் எண் ஆதிக்கத்தில் இருந்துச்சு. ஒரு பாரதத்தில் பிரதமராக இருக்கிறது எவ்வளோ பெரிய ஒரு விஷயம். ஒரு தலைமை மந்திரி, பிரதம மந்திரி, அதுவுமே வந்து ஒரு பெண் அந்த இடத்த வந்து அலங்கரிச்சாங்க அப்படிங்கிறது ஒரு வரலாறு, அது ஒரு சரித்திரமான ஒரு விஷயம். அதுக்கு காரணம் அவங்களுடைய பிறந்த தேதியாக இருக்கக்கூடிய 19 அவங்களுக்கான அந்த நிர்வாக திறமையை பழிச்சிட வச்சுச்சு. எல்லாரையும் வந்து ஒரு ஒட்டுமொத்த இந்தியாவின் தலைவராக பிரதம மந்திரியாக ஒருத்தவங்க இருந்தாங்க அப்படிங்கிறது வந்து அதுலேருந்தே நீங்கள் புரிந்து கொள்ளலாம் உங்களுடைய ஆற்றல் எந்த அளவுக்கு இதில் வெளிப்படும் அப்படிங்கிறது. உங்களுடைய பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டே என்னன்னு கேட்டிங்கன்னா, வெளிப்படையாக பேசக்கூடிய தன்மை. மற்றவர்கள் என்ன நினைப்பார்களோ, ஒரு சில பேர் வந்து அடுத்தவங்களுக்காக வந்து அந்த முகஸ்துதி பண்ணுறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதெல்லாம் உங்களுக்கு வராது, சுட்டு போட்டாலும் வராது, பளிச்சுன்னு எதுவாக இருந்தாலும் பேசுறீங்க. அந்த ஒரு நேர்மைத்தன்மைங்கிறது வந்து உங்கள்கிட்ட இருக்கிறதுனாலேயே ரொம்ப நல்லா வந்து ஷைன் ஆவீங்க. இந்த அரசியலில் வந்து நல்ல ஷைன் ஆகக்கூடிய வாய்ப்புங்கிறது உங்களுக்கு நன்றாகவே கிடைக்கும். அதுவும் இந்த 2021ங்கிறது வந்து உங்களுக்கு ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பையும் தரப்போகுது அப்படின்னே சொல்லலாம். இதில் உங்களுக்கான மிக முக்கியமான குறிப்புகள் வந்து இந்த பகுதியோடைய கடைசியில் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கேன். அதில் நீங்கள் அதையும் பார்த்து தெரிந்து கொள்ளலாம். இப்போது அடுத்தது சந்திரனுடைய ஆதிக்கம் கொண்ட 2, 11, 20, 29 இந்த தேதிகளில் பிறந்த உங்களுக்கு பொது வாழ்க்கை எப்படி இருக்கும்? நீங்கள் அரசியலில் ஷைன் ஆவீங்களா மாட்டிங்களா? பொதுவாக சந்திரனுடைய நேச்சரே என்ன? மனதால் ஒரு விஷயத்தை மிகச்சரியாக
கற்பனை செய்து திட்டமிட்டு அதை வந்து செயலாற்றுவது. அதனால தான் சந்திரனை வந்து மனோகாரகன் அப்படின்னே சொல்கிறோம். உடல் வலிமையை விட மன வலிமை உங்களுக்கு இயற்கையாகவே ரொம்ப அதிகம். ஸோ உங்களுக்கு இந்த பொது வாழ்வு அப்படிங்கிறது வந்து ஓரளவு ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் இருக்கும். ரொம்ப பெரிய அளவுக்கு இதில் வந்து உங்களால் வந்து மிளிர முடியாத ஒரு தன்மைகள் அப்படிங்கிறது இருக்கும். ஏன்னா பொது வாழ்க்கையில் வந்து நிறைய விமர்சனங்களை சந்திக்க வைக்கும். நிறைய நேரங்களில் வந்து நீங்கள் ஃப்ளெக்சிபிளாக இருந்து போக வேண்டிய ஒரு தன்மைகள் இருக்கும், இலகுவாக இருக்க வேண்டிய தன்மை. ஆனால் மனதால் நீங்கள் வந்து ரொம்ப சென்சிட்டிவான நபர்கள். ஒரு விஷயம் ஒருத்தவங்க சொல்லிட்டாங்கன்னா தாங்கிக்க முடியாது, உங்களால் ஒரு குழப்பத்திற்கு உள்ளாயிடுவீங்க. நம்ம சரியான பாதையில் தான் போயிட்டு இருக்கோமா அப்படிங்கக்கூடிய ஒரு கேள்விகள்லாம் உங்கள் மனசில் எழுந்து கொண்டே இருக்கும். ஸோ அப்படிப்பட்ட நீங்கள் வந்து இந்த அரசியல் துறையில் நீங்கள் என்ட்ராகும் போது உங்களுக்கு வந்து அது வந்து கொஞ்சம் அவ்வளவு சூட்டபுளாக இருக்காது. அதே சமயத்தில் இதில் நம்ம இப்போ பேசிகிட்டு இருக்கிறது வந்து உங்களுடைய பிறந்த தேதி அமைப்பிற்கு மட்டும்தான் பேசிகிட்டு இருக்கோம். இதில் நிறைய விஷயங்கள் சம்மந்தப்பட்டிருக்கு. அது உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்களும் வந்து பொது வாழ்க்கையில் வந்து ஷைன் ஆவீங்க. ஏன்னா அதற்கு நிறைய முன்னுதாரணங்கள்லாம் இருக்காங்க. இரண்டாம் எண் தேதிகளில் பிறந்தவர்கள் அரசியல் துறையில் இருந்திருக்காங்க, சாதனை பண்ணவங்கலாம் இருக்காங்க. பட் ஆனால் அவர்களுக்கு மேற்கொண்டு வேறு சில எண்கள் வந்து அதனுடைய ஒத்துழைப்பு இருந்ததுனால அவர்களால் அந்த பொது வாழ்க்கையில் ஷைன் ஆக முடிஞ்சிச்சு, வெற்றி பெற முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ உங்களுக்கும் அதற்கான வாய்ப்புங்கிறது வந்து இருக்குது. ஆனால் இப்போ நம்ம சொல்லிட்டு வர, கவனமாக கேட்டுட்டு வர விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, யாருக்கெல்லாம் வந்து அது மிக நன்றாக பொருந்தும் அப்படிங்கிற விஷயத்த தான் இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போ அடுத்தது மூன்றாம் எண், குருவின் ஆதிக்கம் கொண்ட 3, 12, 21, 30 இந்த தேதிகளில் பிறந்தவர்களுக்கு பொது வாழ்வு அப்படிங்கிறது எப்படி அமையும், அரசியல் வாழ்வு அப்படிங்கிறது எப்படி அமையும், வெற்றியை தருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வெற்றியை தரும். ஏன்னா பொதுவாகவே குருங்கிறவரை நம்ம என்னன்னு சொல்கிறோம், அடுத்தவர்களுக்கு நல்வழிப்படுத்தக்கூடிய ஒரு கிரகமாக அது பார்க்கப்படுது. சுபமான ஒரு கிரகம் அது. நீங்களுமே வந்து பொது வாழ்க்கையில் ஈடுபடும் பொழுது உங்களுடைய அந்த குணாதிசயம் வெளிப்பட ஆரம்பிக்கும். மிகப்பெரிய அளவுக்கு அங்கீகரிக்கப்படுவீர்கள் மனிதர்களால், மற்ற மனிதர்களால், பொதுமக்களால். உங்களுக்கான அங்கீகாரம்ங்கிறது மிகச்சிறந்த வகையில் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா இந்த மூன்றாம் எண் அப்படிங்கிறது வந்து அதுக்கு வந்து ஒரு சடிஸ்மா, கரிஷ்மான்னு சொல்லுவாங்களே, அந்த ஒரு காந்த சக்தி இருக்கும், மற்றவர்களை ஈர்க்கக்கூடிய காந்த சக்தி. அது வந்து மக்களை வந்து கட்டி போட்டுரும். நீங்களுமே வந்து அதற்கு வந்து ஒரு தகுந்த நபராக மிகச்சரியாக அவங்களை வந்து ஒரு நல்ல வழியில் கொண்டு போய் ஒரு ஒரு கட்சியை நடத்துறதுங்கிறதெல்லாம் வந்து சாதாரண விஷயம் இல்லைங்க. நிறைய மக்கள்களையும் நிறைய மனிதர்களை சந்திக்க வேண்டியது இருக்கும். அவர்களை வந்து அவர்களுடைய ஆலோசனைகளை எடுத்துக்கொண்டு அவர்கள் மனம் கோணாதபடி அவர்களையும் வந்து நம்ம வந்து அனுசரித்து போகிற ஒரு தன்மையெல்லாம் இருக்கும். இந்த பாதையிலிருந்து மாறாமல் அதை கரெக்டாக செய்து முடிக்க வேண்டிய ஒரு இடத்துல நீங்கள் இருப்பீங்க. அது ரொம்ப சரியாகவும் செய்து முடிப்பீங்க. மற்றவர்களுக்கு ரோல் மாடலாக உங்களுடைய பொது வாழ்க்கைங்கிறது அமையும். அந்த அளவுக்கு ஒரு சிறந்த ஒரு எண் மூன்றாம் எண். இதற்கு மிகச்சிறந்த முன்னுதாரணமாக வாழ்ந்து சென்ற அரசியல் சாணக்கியர் என்று பெயர் பெற்ற தலைவர் கருணாநிதி அவர்களை சொல்லலாம். அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு படிக்கும் பொழுது எந்த அளவுக்கு வந்து சிரமங்களுக்கு உள்ளான நிறைய விஷயங்களில் வந்து அவர் எப்படிப்பட்ட முடிவுகளை எடுத்தார். அதனால தான் இன்றைக்கு வரைக்கும் அரசியல் சாணக்கியன் அப்படின்னு சொல்லும்போது இவருடைய பெயரை குறிப்பிடாமல் இருக்கவே முடியாது. இவருடைய பிறந்த தேதி 3ஆம் தேதியில் தான் பிறந்தாங்க. அவங்களுடைய அந்த 3ஆம் எண்ணினுடைய சக்தியானது இப்போ நான் சொன்ன குணாதிசயங்களில் வெளிப்பட்டிருக்கும், மக்களை வழிநடத்திருப்பாங்க. ஸோ 3, 12, 21, 30 தேதிகளில் பிறந்த உங்களுக்கு அரசியல் வாழ்வு அப்படிங்கிறது வெற்றி தரக்கூடிய வகையிலேயே அமையும் அப்படிங்கிறத உறுதியாக சொல்லலாம். அடுத்ததாக ராகுவின் ஆதிக்கம் கொண்ட 4, 13, 22, 31 இந்த தேதிகளில் பிறந்த உங்களுக்கு அரசியல் வாழ்வு, பொது வாழ்வு அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம். பொதுவாக இந்த 4ஆம் எண்காரர்கள் வந்து சமுதாயத்தை ஒரு புரட்சியின் மூலமாக நல்வழிப்படுத்தக்கூடிய ஒரு ஆற்றலை பெற்றவர்கள். அவர்களுடைய சிந்தனைகளே பார்த்தீங்கன்னா மக்களுக்கு நல்லது பண்ணணும்,
அதை வந்து அது பல பல்வேறு விதங்களில் பண்ணலாம் இல்லையா. ரொம்ப அமைதியான வழியில் பண்ணலாம், ஒரு சில ப்ராட்டஸ்ட் மூலமாக அதை நம்ம கொண்டு வரலாம், புரட்சி மூலமாக கொண்டு வரலாம். அது அந்த வகையில் வந்து ஒரு புரட்சியான சிந்தனைகள் மூலமாக மற்றவர்களால் செய்தே முடிக்க முடியாது அப்படின்னு இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் கூட உங்களுடைய எண்ணங்களின் வெளிப்பாடு ஒரு திட்டத்தை உருவாக்கி மக்களை ஒன்றிணைத்து அதன் மூலமாக சாதனை செய்யக்கூடிய ஒரு தன்மையை பெற்றவர்கள் நீங்கள். உங்களுக்கு வந்து அரசியல் வாழ்வு அப்படிங்கிறது வந்து அவ்வளவு எளிதானதாக இருக்காது. கரடு முரடான ஒரு மிக கரடு முரடான பாதையாக கூட இருக்கும். நிறைய எதிர்ப்புகளை சந்தித்து அதன் பிறகு இறுதியில் வெற்றி பெறக்கூடிய தன்மையில தான் வந்து உங்களுடைய பிறந்த தேதி அமைப்பு இருக்கும். ஆனால் இதற்குமே வந்து ஒரு சில எண்களின் ஆற்றல்களை நீங்கள் பெறும் பொழுது கண்டிப்பாக உங்களாலையும் வந்து சாதனை படைக்க முடியும் பொது வாழ்வில். அது எப்படி என்ன ஏதுங்கிறதெல்லாம் நான் வந்து கடைசியாக அந்த பதிவின் கடைசியில் நான் சொல்ல போகிறேன். இருந்தாலும் மற்ற எண்களை காட்டிலும் நான்காம் எண் ஆதிக்கம் கொண்ட உங்களுக்கு நேரடியாக அரசியலில் ஈடுபட்டு மக்களுக்கு நன்மையை செய்வதை விட நீங்கள் வந்து அரசியலுக்கு வெளியில் இருந்து நிறைய வந்து சாதனைகள் பண்ணக்கூடிய கிங் மேக்கர்ஸாக உங்களால் இருக்க முடியும். மற்றவர்களை வந்து யாரு எந்த மனிதர் வந்து சிறந்த தலைவராக இருப்பாங்களோ அவங்களை வந்து கை காட்டக்கூடிய ஒரு இடத்துல நீங்கள் இருப்பீங்க. இது ஒரு உயர்ந்த ஸ்தானம். இது ஏன்னா முதல்ல வந்து நீங்கள் உங்களுடைய புரட்சிகரமான கருத்துக்களை மக்களை ஏற்றுக்க வைப்பீங்க, அதுவே பெரிய விஷயம். மக்கள் வந்து உங்களை லீடராக பார்ப்பாங்க. பட் அந்த லீடராக பார்த்தாலும் கூட நீங்கள் வந்து என்ன பண்ணுவீங்க, இன்னொரு தலைவரை கை காமிச்சு இவரை நீங்கள் தேர்ந்தெடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லுவீங்க. அந்த துணிச்சல் வந்து மற்ற எண்களை காட்டிலும் நான்காம் எண்ணிற்கு ரொம்ப அதிகமாகவே இருக்கும். உங்களுக்கு வந்து இப்போ உங்களுடைய நேச்சர் புரிஞ்சுட்டு நீங்கள் இதுக்கு தகுந்தாப்புல முடிவு எடுத்துக்கலாம். இருந்தாலும் அரசியலில் நேரடியாக எனக்கு வெற்றி வாய்ப்பு வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா அதற்கு ஒரு சில விஷயங்கள் இருக்குது. அந்த எண்களின் தன்மைகளை உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் கூட்டி கொள்ளும் பொழுது உங்களுக்கும் அந்த வெற்றி சாத்தியமே. அடுத்தது புதனின் ஆதிக்கம் கொண்ட 5, 14, 23 இந்த தேதிகளில் பிறந்த உங்களுக்கு பொது வாழ்வு அரசியல் வாழ்வுங்கிறது எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம். ஐந்தாம் எண் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஒரு மனிதர்களோட ஒன்றிணைந்து ரொம்ப இயல்பாகவே மற்ற மனிதர்களோட நீங்கள் ஃப்ரெண்ட்லியாக பழகிடுவீங்க. மற்ற மனிதர்களும் வந்து முதல் தடவை பார்ப்பது போலவே உங்களை பார்க்க மாட்டாங்க. ஏற்கனவே ரொம்ப நாள் பழகின ஒரு மனிதரை பார்ப்பது போல அந்த முதல் சந்திப்பே உங்களுக்கு வந்து இருக்கும் உங்களை பார்க்கக்கூடிய மக்களுக்கு. அதனால ரொம்ப ஈஸியாக ஜெல்லாகிடுவீங்க, மக்களோட பழகிடுவீங்க, அவங்களோட ஒன்றிணைந்துருவீங்க. அதனால இந்த ஐந்தாம் எண் அப்படிங்கிறது வந்து பொது வாழ்வில் நிச்சயம் வந்து சக்சஸ் கொடுக்கக்கூடிய ஒரு தன்மையில தான் இருக்கும். இது இன்னும் சொல்ல போனா இந்த ஒரு பொருளாதார சீர்திருத்தம், ஒரு பொருளாதாரத்தில் ஒரு சமுதாயத்தை முன்னேற்றுவது, இது போன்ற ஒரு முன்னெடுப்புகளை எல்லாம் நீங்கள் வந்து அரசியல் வாழ்க்கையில் எடுக்க வேண்டிய தருணங்கள் நிறையா உங்களுக்கு வரும். அதில் நீங்கள் சக்ஸஸும் பெறுவீங்க, மற்றவர்களுக்கு ஒரு முன்னுதாரணமான ஒரு வாழ்வையும் வாழ்ந்துவிட்டு செல்லக்கூடிய ஒரு ஆற்றலை காலம் உங்களுக்கு வந்து கொடுக்கும். அந்த அளவுக்கு வந்து ஒரு சிறப்பான ஒரு எண் தான் இந்த ஐந்தாம் எண். இதனுடைய தன்மை வந்து நிச்சயம் வந்து அரசியல் வாழ்க்கையில் உங்களுக்கு ஒரு பெரிய அங்கீகாரத்தையும் ஒரு நல்ல ஒரு ஸ்தானத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு தன்மையில் தான் இருக்கும். இதற்கான மிகச்சிறந்த முன்னுதாரண மனிதர்கள் நிறைய பேர் வாழ்ந்துகிட்டு சென்றிருந்தாலும் அதில் வந்து ரொம்ப குறிப்பிடும் படியான மனிதர்கள் வந்து தங்களுடைய நேர்மை குணத்தினால் அதை வந்து சாதிச்சுட்டு போனவங்க நிறைய பேர் இருப்பாங்க. இப்போ வந்து நம்ம கக்கன் ஐயா அவர்களை எடுத்துக்கலாம். இன்றைக்கு வரைக்கும் அது போன்ற ஒரு ஒரு நேர்மையான தலைவரை, ஒரு மிக நேர்மையான மனிதரை இந்த நம்மளுடைய நாடு வந்து அது போன்ற தலைவருக்காக மறுபடியும் இயங்கக்கூடிய ஒரு தன்மையெல்லாம் காமித்து விட்டு போனவர் தன்னுடைய வாழ்க்கையில். அவருடைய பிறந்த தேதியின் கூட்டியில் இந்த ஐந்தாம் எண் வரக்கூடியதை பார்க்கலாம். ஸோ இது வந்து ஒரு பெரிய சீர்திருத்தத்தை உருவாக்கக்கூடிய ஒரு எண்ணாக இருக்கிறதுனால அரசியல் வாழ்வில் உங்களுக்கு வெற்றிங்கிறது கண்டிப்பாக இது பரிசளிக்கும். அதனால தாராளமாக நீங்கள் பொது வாழ்வில் ஈடுபடலாம். ஆறாம் எண்ணை பொறுத்த வரைக்கும் இப்போ சுக்கரனின் ஆதிக்கம் பெற்ற 6, 15, 24 எண்ணை பொறுத்த வரைக்கும் அரசியல் வாழ்வு அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம். செயல் தலைவர்கள் அப்படின்னு சொல்லலாம், ஒரே வார்த்தையில் சொல்கிறதா இருந்தால். அதே போல் உங்களுக்குமே இந்த ஈர்ப்பு சக்திங்கிறது ரொம்ப அதிகம் இருக்கும்.
பார்க்கும் மனிதர்கள் ஏதோ ஒரு வகையில் வந்து உங்களுடைய காந்த சக்திக்கு கட்டுப்படுவாங்க. உங்களை உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு ஒப்பற்ற ஒரு தலைவராக பார்த்த மாத்திரத்தில் ஏற்றுக்கொள்வார்கள் மக்கள். உங்களுடைய செயல்பாடுகளும் அந்த மாதிரி இருக்கும். ரொம்ப வேகமான செயல்பாடுகள் இருக்கும். எந்த ஒரு விஷயமாக நீங்கள் எடுத்தாலும் உடனே 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 முடிவெடுப்பீங்க. அது மிக சரியானதாக இருக்கும். ஏன்னா பொதுவாகவே உங்களுடைய நேச்சருக்கு வந்து பெஸ்ட்டு தான் உங்களுக்கு வேணும். எப்போதுமே வந்து எனக்கு வந்து இதுதான் வேணும், அதுலேயும் நம்பர் டூவெல்லாம் எனக்கு வேணும், நம்பர் ஒன் பொசிஷன் பெஸ்ட் அதுதான் வேணும் அப்படின்னு கேட்டு பெறக்கூடிய ஒரு இடத்துல நீங்கள் இருப்பீங்க பொது வாழ்க்கையில் நீங்கள் ஈடுபட்டீங்கன்னா. இருப்பினும் இந்த ஆறாமின் பொது வாழ்க்கையில் இருக்கும் பொழுது என்ன ஒரே ஒரு வித்தியாசமான ஒரு விஷயம் நிகழும்னா, உங்களுக்கு இயற்கையிலே வந்து ஒரு அந்த அளவுக்கு வந்து நம்ம வந்து போராடி ஒரு விஷயத்துல சிரமப்பட்டு நம்ம பண்ணணுமா அப்படிங்கக்கூடிய ஒரு எண்ண ஓட்டங்கள் மனதிற்குள் இருந்தாலும் அதை வந்து எப்படியாச்சும் சிரமேற்கொண்டு செய்து முடிக்கணும் அப்படிங்கக்கூடிய அந்த ஆம்பிஷியஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த ஒரு குறிக்கோளும் உங்களோட சேர்ந்து ஒட்டிக்கிட்டு இருக்கும். அந்த காரணத்தினால ஒரு பக்கம் வந்து ஒரு ஸ்மூத்தான ஒரு நல்ல ஒரு அமைதியான வாழ்க்கையை மனம் விரும்பும், இன்னொரு பக்கம் வந்து சரி சிரமப்பட்டாலும் அடுத்தவர்களுக்காக படுவோம், அடுத்தவங்களை வந்து நல்லா வாழ வைப்பதற்காக படுவோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய சுக துக்கங்களை கூட நீங்கள் வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணக்கூடிய ஒரு ஆற்றலை உங்களுக்கு கொடுக்கும். நான் அடுத்து சொல்லக்கூடிய எண் வந்து அதற்கு வந்து ரோல் மாடலாக இருக்கவே போகுது, பட் உங்களுடைய எண்ணுமே அந்த ஒரு தன்மையில் இருக்கக்கூடிய ஒரு எண் தான். இதற்கு மிகச்சிறந்த முன்னுதாரணம் தமிழகத்தின் பொற்கால ஆட்சியை கொடுத்த காமராஜர் ஐயா அவர்கள். அவர்களுடைய பிறந்த தேதி இந்த சுக்கிரனுக்குரிய ஆதிக்கத்தில் தான் வருது, 15 எண். ஸோ இதுலேருந்து புரிந்து கொள்ளலாம் எந்த அளவுக்கு வந்து இது வந்து பொது வாழ்க்கைக்கு ஒத்துழைப்பு தருங்க. அடுத்தது கேதுவின் ஆதிக்கம் கொண்ட 7 எண், 7, 16, 25 இந்த தேதிகளில் பிறந்த உங்களுக்கு மக்கள் சேவையில் உங்களை இணைத்து கொள்ளும் பொழுது எது போன்ற வெற்றிகளை தரும் அது அப்படிங்கிறத பார்ப்போம். 7 எண் அப்படிங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, தன்னுடைய வாழ்க்கையை வந்து மற்றவர்களுக்காக அர்ப்பணிப்பு உணர்வோடு செய்யக்கூடிய ஒரு ஒரு மனிதர்களாக நீங்கள் இருப்பீங்க. அதாவது உங்களை பற்றி நீங்கள் வந்து கவலைப்படுறத விட அடுத்த மனிதர்களை அவங்கள வந்து வாழ வைத்து அழகு பார்க்கக்கூடிய ஒரு இடத்தில் வந்து நீங்கள் உங்களை வச்சுக்குவீங்க. இது இது வந்து பேசிக் நேச்சர், 7 பேசிக் நேச்சர். நிறைய தத்துவவாதிகள் நிறைய ஆன்மீகவாதிகள் எல்லாமே இந்த தேதியில் பிறக்கிறவங்க. பொதுவாகவே அரசியல் வாழ்க்கைங்கிறத விட்டுருங்க, பொதுவாகவே பார்த்தீங்கன்னா 7 எண்ணில் பிறக்கிறவங்களே மற்ற மனிதர்களை வழி நடத்தக்கூடிய, ஏன்னா அரசியல் ஒரு வகை மக்களை வழி நடத்தி அழைச்சிட்டு போகிறதுங்கிறது, ஆன்மீகம்ங்கிறது இன்னொரு வகை. இது ரெண்டு வெவ்வேறு வகையாக இருந்தாலும் என் ரிசல்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா மக்களை ஒரு நல்ல ஒரு ஸ்தானத்திற்கு அழைத்து செல்வது. அது 7 எண்ணிற்கு வந்து அரசியல் ரீதியாக வரும்பொழுது ஒரு வித்தியாசமான ஒரு அமைப்பை அது உருவாக்கும். அதாவது உங்களுடைய சுக துக்கங்களை தாண்டி மற்றவர்களை நீங்க வழி நடத்தி அதன் மூலமாக ஜெயிக்க வைக்கக்கூடிய ஒரு தன்மை. இப்ப நம்மளுடைய மறைந்த பாரத பிரதமர் சமீபத்தில் கூட அவருடைய நினைவு தினத்தை கொண்டாடணும். அவருடைய அடல் பிஹாரி வாஜ்பாய் அவர்கள் 7 தேதியில தான் அவருடைய பிறந்த தேதி ஆதிக்கமே இருக்கும். எந்த அளவுக்கு ஒரு உன்னத ஆத்மாவாக அவர் வாழ்ந்தார் அப்படிங்கிறது அவருடைய வரலாறை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா தெரியும். எல்லாராலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு தலைவராகவும் அவர் இருந்தார். தான் எடுத்துக்கொண்ட அந்த பணியை இறுதி வரைக்கும் தன்னுடைய வலிவேதனைகளை தாண்டி உடல் ரீதியாக நிறைய சிரமங்கள் இருந்தாலும் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைங்கிறதெல்லாம் ஒரு மனிதன் எடுத்துக்கொள்ளும் பொழுது தாங்க முடியாத ஒரு வலியெல்லாம் இருக்கும். அந்த வேதனைகளை தாண்டி தன்னுடைய பணியை மிகச் சிறப்பாக செய்து முடித்த ஒரு தலைவர் அவர் அடல் பிஹாரி வாஜ்பாய் அவர்கள். அவருடைய ஆட்சி காலத்துல தான் நம்ம ஒட்டுமொத்த இந்தியாவை அகில உலகமே திரும்பி பார்க்க வைக்கக்கூடிய அளவிற்கு நமக்கு பெருமையை சேர்த்த பொக்ரான் அணுகுண்டு சோதனைகள்லாம் செய்து நம்ம இந்தியாவை தலைநிமிர செய்த தலைவர் அவர். இதுலேருந்து புரிந்து கொள்ளலாம் 7 எண் வந்து எந்த அளவிற்கு வந்து ஒரு ஒரு உன்னத தலைவர்களை உருவாக்கும் அப்படிங்கிறது. இப்போ இருக்கக்கூடிய தலைவர்களில் வந்து திரு கமலஹாசன் அவர்களும் அவர்களுடைய பிறந்த தேதியும் 7 எண் ஆதிக்கத்துக்கு உட்பட்டது தான். அவர்கள் எந்த அளவுக்கு ஒரு விஷனரியாக இருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்ம கண்கூடாக பார்த்துக்கிட்டு இருக்கோம்.
இப்போது அடுத்ததாக எட்டாமின் ஆதிக்கத்தில் இருக்கக்கூடிய தலைவர்களை பற்றி பார்ப்போம். பொது வாழ்க்கை உங்களுக்கு எப்படி இருக்கும், என்ன மாதிரியான ஒரு வெற்றிகளை அது தரும் அப்படிங்கிறத பார்ப்போம். சனி கிரகத்திற்குரிய 8, 17, 26 இது அரசியல் வாழ்க்கைக்கு பொருந்துமா, சிறப்பான தலைவர்களை உருவாக்குமா? ஒருவேளை நான் இந்த தேதியில் பிறந்திருக்கேன், நான் வந்து அரசியல் வாழ்க்கையில் நான் ஜெயிப்பனா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா மிகச்சரியாக நீங்கள் வந்து தாராளமாக நீங்கள் அந்த இதை தேர்ந்தெடுத்துக்கலாம், பொது வாழ்க்கையை தேர்ந்தெடுத்துக்கலாம், நிச்சயம் ஜெயிப்பீங்க. ஏன்னா எட்டாம் மீன் அப்படிங்கிறது வந்து ஒரு நீதிபதி மாதிரி, நீதி அரசர் மாதிரி பார்க்கும் மனிதர்களை மிகச்சரியாக எடை போடக்கூடிய ஒரு குணங்களில் எட்டாம் மீனுக்கும் உண்டு அது போன்ற ஒரு குணம். ஏன்னா தலைவர்களுக்கு அந்த அந்த குவாலிட்டி வந்து ரொம்ப முக்கியம். ஏன்னா பல்வேறு தரப்பு மனிதர்களை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்க போகிறீங்க. ஆயிரக்கணக்கில் இல்லை, லட்சக்கணக்கில், கோடிக்கணக்கில் நிறைய மனித முகங்களை நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் சந்திப்பீங்க. ஆனால் ஒவ்வொருத்தரும் அவரவர்களுடைய குணாதிசயங்கள், அவங்க எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிறதெல்லாம் வந்து உங்கள் மன ஓட்டமாகவே நீங்கள் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு ஆற்றலை வந்து இந்த எண் வந்து உங்களுக்கு கொடுக்கும். இதை விட சிறந்த ஒரு குணம் வேற என்ன வேணும் ஒரு தலைவருக்கு? ஸோ தாராளமாக நீங்கள் பொது வாழ்வில் உங்களை இணைத்து கொள்ளும் பொழுது உங்களுடைய புகழ் அப்படிங்கிறது உச்சிக்கு போகும். நிச்சயம் வந்து நீங்களுமே அதில் வந்து ரொம்ப சிறப்பாக செயல்படக்கூடிய ஆற்றலையும் அது கொடுக்கும். நல்ல தர்ம சிந்தனை மிக்க மனிதர்களாகவும் நீங்கள் இருப்பீங்க. ஒரு ரோல் மாடலாக வாழ்ந்துட்டு போவீங்க உங்களுடைய வாழ்க்கையை. நான் ஏற்கனவே சொல்லிட்டு இருந்தேன் இல்லையா, இந்த சுக்கிரனுடைய ஆதிக்கத்திற்கு உட்பட்ட எண்களில் சொல்லும்போது தமிழகத்தில் பொற்கால ஆட்சியை கொடுத்த அப்படின்னு சொல்லிட்டு அதற்கு இணையான ஒரு தன்மையை தர்ம சிந்தனையின் மூலமாக நிரூபித்த புரட்சி தலைவர் பாரத ரத்னா எம்ஜிஆர் அவர்களுடைய பிறந்த தேதியும் இந்த சனி கிரகத்திற்கு உட்பட்ட எண்ணாக இருக்கு. இதில் இன்னொரு ஒரு வித்தியாசமான ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, கர்ம வீரர் காமராஜர் அவர்களுடைய பிறந்த தேதியின் கூட்டிய எண்ணில் கூட இந்த எட்டாம் எண்ணை நீங்கள் பார்க்கலாம். அந்த அளவுக்கு வந்து ஒரு இது வந்து ஒரு சிறந்த தலைவர்களை உருவாக்கக்கூடிய ஒரு எண் இது. அடுத்ததாக செவ்வாயின் ஆதிக்கம் கொண்ட 9ஆம் தேதிகளில் பிறந்தவங்களை பற்றி பார்க்க போகிறோம். 9, 18, 27 இந்த தேதிகளில் பிறந்த மனிதர்கள் பொதுவாகவே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப மிடுக்கான கம்பீரமான ஒரு ஆற்றலை பெற்றவர்கள். நிச்சயம் வந்து நீங்கள் வந்து அரசியல் துறையில் ஜெயிக்க முடியலன்னா வேறு எந்த ஃபீல்டையும் ஜெயிக்க முடியாதுன்னு உறுதியாக சொல்லலாம். அந்த அளவுக்கு வந்து அரசியல் வாழ்க்கைங்கிறது உங்களுக்கு மிகச் சிறப்பானதாகவே அமையும். ஏன்னா பொதுவாகவே சொல்கிறேன், 9ஆம் மீன் அப்படிங்கிறது வந்து ஒருவேளை நீங்கள் பொது வாழ்க்கையில் இல்லைன்னு வைங்க, நீங்கள் எந்த துறையில் இருந்திருந்தாலுமே உங்களுடைய ஒரு பெரிய டீம் பில்டிங், அந்த டீமை வந்து பில்ட் பண்ணி அவங்கள வழி நடத்தக்கூடிய ஒரு பணியை தான் செய்துக்கிட்டு இருப்பீங்க பொது வாழ்க்கையில் இல்லைன்னாலுமே. அது போன்ற ஒரு குணாதிசயம் படைத்த மனிதர்களாக நீங்கள் இருப்பீங்க. மிகச்சரியாக மனிதர்களை புரிந்து கொண்டு அதை அவர்களுக்குரிய அந்த ஒரு பணிகளை கொடுத்து வேலை வாங்குவதற்கான அமைப்புங்கிறது உங்களுக்கு இயற்கையாகவே உண்டு. ராஜதந்திரிகள் அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா ஒரு ஒரு அரசியல் வாழ்க்கையில் இருக்கிறோங்கும்போது நீங்கள் வந்து நம் நாட்டு மக்களோட மட்டும் வந்து உங்களுடைய செயல்பாடுகள் முடிந்திராது. பக்கத்து நாடு அந்த தலைவர்களை, இப்போ நம்ம தமிழகத்தில் இருந்து கூட வெளிநாட்டுக்கு போய் நம்ம வந்து அங்கே உள்ள தொழில்துறை விஷயங்களெல்லாம் இங்கே நம்ம கொண்டு வரோம். நம்ம நாட்டில் வந்து கம்பெனி ஆரம்பிக்கிறதுக்கெல்லாம் அங்கே உள்ள தலைவர்களை போய் பார்த்து சந்திக்கக்கூடிய அளவுக்கு ஆற்றல் பெற்ற ஒரு மனிதர்கள் தான் தலைவர்களான அந்த பொசிஷன்லேயே உட்கார முடியும். அந்த ஆற்றல் வந்து உங்களுக்கு ரொம்ப அதிகமாகவே உண்டு. ஒரு 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 இராணுவ கட்டுப்பாடுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது போன்ற ஒரு மிடுக்கான அதிகார தோரணை மிக்க அஃபர்மேட்டிவான ஒரு சிந்தனை பெற்ற ஒரு மனிதர்களாக நீங்கள் இருப்பீங்க. நீங்கள் வந்து மனிதர்களை வழி நடத்துவதற்கான மிக தேர்ந்த மிக சக்தி வாய்ந்த ஒரு மீடியமாக உங்களுக்கு அது அமையும் பொது வாழ்க்கைங்கிறது, அரசியல் வாழ்வுங்கிறது. இதற்கு வந்து மிகச்சிறந்த உதாரணமாக மறுபடியுமே நான் வந்து கக்கன் அவர்களையும் எம்ஜிஆர் அவர்களையும் தான் குறிப்பிட்டேன். ஏன்னா கக்கன் அவர்களுடைய பிறந்த தேதி பார்த்தீங்கன்னா 9ஆம் 18ஆம் தேதி 1+8 9ஆம் மீன் ஆதிக்கத்தில் தான் வரும் அது. அதே போல் எம்ஜிஆர் புரட்சி தலைவர் பாரத ரத்னா எம்ஜிஆர் அவர்களுடைய பிறந்த தேதியும் பார்த்தீங்கன்னா 9ஆம் மீன் செவ்வாயின் ஆதிக்கத்தில் தான் வரும். ஸோ இவர்களெல்லாம் வந்து மிக 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 ஒரு உன்னதமான வாழ்க்கையை வந்து மக்களுக்கு பரிசளித்தவர்கள். இதில் வந்து ஒரு ஒரு இன்னொரு ஒரு வித்தியாசமான ஒரு நேச்சர் என்னன்னு கேட்டிங்கன்னா, மற்ற எண்களை காட்டிலும் 9ஆம் எண்ணிற்கு
அவர்கள் ஒரு வைராக்கிய சிந்தனை மிக்க மனிதர்களாக இருந்திருப்பாங்க. அவங்க எடுத்துக்கிட்ட கொள்கையில கொஞ்சம் கூட மாறாத ஒரு தன்மை, எவ்வளவு இடர்பாடுகள் வந்தாலும் நான் அதை ஃபேஸ் பண்றேன், நான் செய்து முடிக்கிறேன் அப்படிங்கக்கூடிய ஒரு வைராக்கிய சிந்தனை மிக்க மனிதர்களாகவும் உங்களை இது உருவாக்கும். சரி, இப்போ 1-9 வரைக்குமான எண்களுக்கான இந்த அரசியல் வாழ்வு எப்படி இருக்குங்கிறத பார்த்தோம். இதுல ஒரு சில பேருக்கு சில அரசியல் வாழ்வு வந்து அந்த அளவுக்கு வந்து சக்சஸ் கொடுக்காத தன்மையில இருந்திருந்தாலும் இப்போ ஏற்கனவே இப்போ ப்ரெசன்ட் லைஃப்ல இப்போ ஆன்கோயிங் லைஃப்ல உங்களுக்கு ஏதாச்சும் வந்து ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணிட்டு இருந்தாலும் ஒரு சில எண்களின் வலிமையை உங்கள்கிட்ட சேர்க்கும் பொழுது அது சிறந்த பரிகாரமாக அமையும், எண்ணியல் பரிகாரமாக அமையும். அது எப்படிப்பட்ட பரிகாரமாக இருக்குங்கிறத சொல்றதுக்கு முன்னாடி முதல்ல இதுல என்னென்ன எண்கள் சம்மந்தப்படுங்கிறத நான் சொல்லிடுறேன். உங்களுடைய பிறந்த தேதி, பிறந்த தேதியின் கூட்டி எண், பெயர் எண், பிறப்பு நேர கிரக நிலைகள், இத்தனை விஷயத்த நம்ம பார்க்கணும். இத்தனை விஷயத்த சரிபார்த்து இதை எதை பேலன்ஸ் பண்ணணும்னு தெரியணும். இப்போ நான் சொன்ன இந்த 2ஆம் எண் பற்றி சொல்லும்போது, 4ஆம் எண் பற்றி சொல்லும்போது டைரெக்டாக நீங்கள் வந்து அரசியல் லைஃப்பில் இருக்க முடியாது. இன்டைரக்டாக வந்து கிங் மேக்கர்ஸாக இருக்கலாம், அல்லது உங்களுடைய கற்பனை சக்தியை வந்து உபயோகப்படுத்தி வேறு சில எண்களுடைய துணை கொண்டு ஜெயிக்கலாம் அப்படிங்கிற பாயிண்ட்லாம் சொல்லிட்டு இருந்தேன் இல்லையா. அதுபோல் உங்களுடைய பிறந்த தேதியின் கூட்டியின் தன்மை என்ன, பிறந்த பொழுது நீங்கள் உங்களுக்கு வைக்கப்பட்ட பெயரின் எண் என்ன, அந்த எண் வலிமையா இல்லைன்னா அதை வலிமைப்படுத்தி கொண்டு உங்களை அரசியல் வாழ்வில் செழுமைப்படுத்தி கொள்ளலாம், உங்களுக்கும் வெற்றிங்கிறது கண்டிப்பாக வந்து சேரும். ஏன்னா இந்த அரசியல் வாழ்க்கையிலேயே மிகச்சிறந்த எண்களாக கருதப்படக்கூடிய 1ஆம் எண், 3ஆம் எண், 9ஆம் எண், 6ஆம் எண், இந்த எண்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக வந்து அவங்க வந்து மக்களோட கனெக்ட் ஆகிக்குவாங்க. ரொம்ப ஒரு ஒரு ஒப்பற்ற தலைவர்களாக தங்களை வந்து மக்களுடைய மனசில் நிலைநிறுத்திட்டு போயிடுவாங்க. இப்போ சமீபத்தில் வந்து நம்ம புரட்சி தலைவி எம் ஜெயலலிதா அம்மையார் அவர்களுடைய அந்த ஒரு நினைவிடத்தை வந்து நம்ம தமிழக அரசாங்கம் பெரிய அளவுக்கு செலவு பண்ணி அது வந்து ரொம்ப எல்லாரும் பார்க்கக்கூடிய வகையில் வந்து அதை திறக்கிறாங்க. ஸோ அவங்களுடைய புரட்சி தலைவி அவங்களுடைய வாழ்க்கை வந்து எந்த அளவுக்கு சிரமமாக இருந்துச்சு அப்படிங்கிறத நம்ம தமிழக மக்கள் எல்லாருமே பார்த்தாங்க. ஒரு இரும்பு மனுஷி நெருப்பு ஆற்றில் நீந்தியவள் அப்படின்னு சொல்லிட்டு தன்னையே அவங்க வந்து சொன்னாங்க பொதுவெளியில். அந்த அளவுக்கு வந்து அவங்களுடைய அரசியல் வாழ்வு இருந்தாலும் ஒரு கம்பீரமான ஒரு பெண்மணியாக மக்கள் மனசில் இன்னைக்கு வரைக்கும் நிற்கிறாங்க. அதே போல தான் இந்திரா காந்தி அம்மையாரை பற்றி நான் சொன்னேன். ஸோ இவங்களுக்கெல்லாம் ஏதோ ஒரு இன்னொரு ஒரு எண்ணினுடைய அந்த ஒரு பலம் இருந்துச்சு இல்லையா, அது போன்ற பலத்தை அரசியல் வாழ்வில் நானும் ஜெயிக்கணும், இன்னும் ஷைன் ஆகணும் அப்படின்னு நினைக்கிற உங்களுக்கு ஏற்படுத்த முடியும், என் கணித ரீதியாக ஏற்படுத்த முடியும். அது வந்து ஆலோசனை பெறும்பொழுது அதை பற்றி இன்னும் டீட்டெயில்டாக நான் அதை பற்றி சொல்கிறேன். இவ்வளோ நேரம் இந்த ப்ரோக்ராமை பொறுமையாக பார்த்துருந்ததுக்கு மிக்க நன்றி. இது போன்ற தொடர்ந்து ஆராய்ச்சி கட்டுரைகள் நிறையா பதிவுகள் ஆராய்ச்சி பதிவுகள் வரப்போகுது. இந்த ஹெட்லைன்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. எப்பெல்லாம் இந்த மாதிரி என்னுடைய பதிவுகள் வருதோ அப்போல்லாம் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும், நீங்கள் உடனடியாக என்னுடைய அந்த பதிவை பார்க்கலாம். நன்றி.